விடியலுக்கே விடியல் கொடுத்த தேர்தல் ஆணையம், இனி தப்பிக்கவே முடியாது. தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளின் பார்வைக்கு அனுப்பிய சுற்றறிக்கை தான் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. பேசுபொருளாக மாறியிருக்கிறது என்று கூறுவதை காட்டிலும் பல அரசியல் கட்சிகளுக்கு அடைப்பை கொடுத்துள்ளது. தேர்தல் என்று வந்துவிட்டால் பல அரசியல் கட்சிகள் பல்வேறு வாக்குறுதிகளை முன்வைத்து வருகின்றன. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தனர். அதில் திமுக அளித்த வாக்குறுதி முக்கியத்துவம் பெற்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம், மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்வோம், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய், ஒவ்வொரு கேஸ் சிலிண்டர் விலையையும் 100 ரூபாய் குறைப்போம் என பல வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. பாஜகவினர் அப்போதே கேள்வி எழுப்பினர், எப்படி திமுக கொடுத்த வாக்குறுதி சாத்தியம்? இவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற கஜானாவில் பணம் இல்லை என பாஜக முன்வைத்தது. இந்த சூழலில் களத்தில் இறங்கியுள்ளது தேர்தல் ஆணையம். அதன்படி தேர்தல்களில் வாக்குறுதிகளை அள்ளித்தெளித்துவிட்டு எப்போது நிறைவேற்றுவீர்கள் என்று கேட்பவர்களிடம் தேதி குறிப்பிட்டோமா என்றெல்லாம் இனி கேட்க முடியாது போல. தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கும் சீர்திருத்தத்தின்படி தேர்தலில் கொடுக்கும் வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றுவோம், அதற்கான பணம் எங்கிருந்து வரும், பயனாளிகள் யார் யார் என்றெல்லாம் இனி தெளிவாக குறிப்பிட்டு தங்கள் விண்ணப்பத்தில் தெரிவிக்க படிவம் ஒன்றை வடிவமைத்துள்ளது தேர்தல் ஆணையம். இதை தேசிய கட்சிகள் பார்வைக்கு கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையம். இது பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கைக்கு வரும். இப்படி ஒன்று நடந்தால் பல அரசியல் கட்சிகள் மக்களை ஏமாற்ற கவர்ச்சியான அறிவிப்பை வழங்க முடியாது. குறிப்பாக நிதி ஆதாரம் இல்லாமல் போலியாக மக்களை ஏமாற்ற கொடுக்கும் வாக்குறுதிகளை தேர்தல் ஆணையம் கண்காணிக்கும் நிலை விரைவில் வர இருக்கிறது. விரைவில் இந்த நடைமுறை செயல்பாட்டிற்கு வரும் என்றும், 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் இதன் மூலம் மிகப்பெரிய அதிர்வலைகள் உண்டாகும் என்றும் கூறப்படுகிறது. நாம எந்த பக்கம் போனாலும் கேட் போடுகிறார்கள் என வாயை மூடி பல கட்சிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து வருகிறார்களாம். அதிலும் குறிப்பாக விடியல் அரசு மிகப்பெரிய நெருக்கடியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இனியெல்லாம் வீட்டிற்கு மாதம் 1000 கொடுக்கிறோம், 2000 கொடுக்கிறோம் என கூற முடியாது. அப்படி கூறினால் அதற்கான நிதி ஆதாரங்களை கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் தப்பிக்க முடியாது என்கின்றன டெல்லி தேர்தல் ஆணைய வட்டாரங்கள்.